ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. இந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படியே பார்த்து சேஃபாக இருங்க. ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் முனிஷ், வெல்கம் பேக் டு முனிஷ்வர். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லாருமே நம்புகிறேன். அண்ட் எம்டியன்ஸ் நான் உங்கள் எம்டி. ஸோ நம்ம வால்பாறை ரைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து மூணாவது எபிசோடு. இந்த எபிசோடில் நாலியார்லேருந்து வால்பாறை போயிருக்கோம். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா வியூவெலாம் பார்த்தீங்கன்னா நான் பெஸ்ட்டு ஹில் ஸ்டேஷன் ஏறினது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் இந்த வால்பாறை தான் சஜெஸ்ட் பண்ணுவேன். வியூ வைஸ் பயங்கரமாக இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் வரும் கண்டிப்பாக வரக்காமல் பாருங்கள். அதே மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை கட்டிங் அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது போதுங்க. அப்புறம் என்ன சொல்லியிருக்கா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான தரமான சம்பவம் ஒன்று நடந்திருக்கும். பட் நமக்கு இல்லை, விளாகில் நடந்திருக்கும் பாருங்கள். அதெல்லாம் ஜஸ்டிம்ஸு எது என்னாலும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த விஷயத்துலலாம். நான் என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயிலே தெரிஞ்சிருக்கும். பட் அந்த தம்ப்நெயிலில் போட்ட சம்பவத்தை பற்றி நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே பார்த்துட்டு வாங்க. இதில் வந்து வால்பாறை போயின்னா ரூம் ரீச் ஆன விளாகு. அடுத்த விளாகில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரூம்லேருந்து வெளியில் சுற்றி பார்க்க ஒரு பிளேஸ் போயிருப்போம். அந்த விளாகலாம் பார்த்திங்கன்னா அடுத்த எபிசோடில் வரும். ஸோ மறக்காமல் பார்த்து பெல்லை கட்டிங் அப்படி தட்டி விட்டிங்கன்னா அது போதுங்க. பார்த்துட்டாங்க டாடா. எஸ் குரங்கு நீவிழ்ச்சி 3 கிலோமீட்டர். அண்ணா நான் போகலாமாண்ணா? தேங்க்ஸ்ண்ணா. ஆ ஓகேண்ணா தேங்க்ஸ்ண்ணா. டிக்கெட் போடணும் போல. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா டிக்கெட் போடணும். இங்கே தான் டிக்கெட் போடணும். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரூபீஸ். ஸோ ரெண்டு பேர்னால 60 ரூபா. டூ வீலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா. கொஞ்சம் கூட தான், பார்த்துக்கலாம். இதுக்குள்ளே தான் நம்ம போகணும் வால் போகிறேன். அந்த அன்றைக்கிதான் அமைச்சான். மற்றபடி எதுவும் கேட்கல, அது வர நல்லது நமக்கு. டைகர் லேண்ட், ஆனமலை டைகர் ரிசர்வ். இங்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா புலிகள் சிறுத்தைகள்லாம் அதிகமாக இருக்கும். இந்த பக்கம் வியூ பாருங்கள், வேறு மாதிரி இருக்குது. ஏ வியூ பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. வால்பாறை வந்து பார்த்தீங்கன்னா 40 கிலோமீட்டர். இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்பாறை தான் போக போகிறோம். பட் போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ் ஒன்று இருக்குது. அங்கே போயிட்டு கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பலாம். டேம் வியூ தான் பயங்கரமாக இருக்குது. இந்த பக்கம் ஹில்ஸ் வியூவும் பயங்கரமாக இருக்குது. இந்த போஸ்ட்லாம் ஆதி காலத்தில் தடை பண்ணிட்டாங்க, இன்னும் இங்கே எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் ஒவ்வொன்றும் இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஆமாம் ப்ரோ, ஸ்பீட் பிரேக்கருக்கு இங்கே வந்து ஒரு முடிவே இல்லாமல் இருக்குது. வாவ், இந்த இடம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபால்ஸா? அந்த பக்கம் தண்ணி இறங்கி வருது. பார்க்கிங் லெஃப்ட்லையா? இந்த ரைட்லேயே போட்டிருக்காங்க பைக்கு. போட்டுருவோம் இதுலேயே. கவி அறிவின் பேர் போட்டிருக்கு ப்ரோ. ஓ சரி 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 சரி, அங்கே போய் போட்டுடலாமா? ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா மங்கி ஃபால்ஸ். மேலே போய் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு வரலாம் எப்படி இருக்குது அப்படின்னு. என்ன வரும்? ஆமாம் ஆமாம். அப்படியா? ஆ உட்காருங்க பார்ப்போம். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே டிக்கெட் எடுத்து வரணுமா? நாங்கள் கீழே டிக்கெட் எடுக்காமல் வந்துட்டோம், அதனால் விட மாட்டேன்ட்டாங்க. சரி நம்ம வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். பட் இந்த இடத்துக்கிட்ட இருந்து பார்த்தோம்னா அந்த ஃபால்ஸ் தெரியும். நம்ம ப்ரோ வந்து சொன்னார், தெரியுது தண்ணி வருது பட் அந்த ஃபால்ஸ் தெரியலை அவ்வளோவா. இருங்க திரும்பி வந்து பார்ப்போம். தெரியல ப்ரோ, அதான் மறைச்சிருச்சு மறைச்சிருச்சு. சரி வாங்க போகலாம், வரும்போது பார்க்கலாம். ஸோ ஹில் ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா ஏற ஆரம்பிச்சாச்சு. ஆனால் பெண்டெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வர மாதிரி தான் ப்ரோ இருக்குது. சில ஹில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் நல்லாயிருக்கு. ரூட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. நம்ம நிறையா ஹில்ஸ் வந்து பண்ணியிருக்கோம், பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஏன்னா வெண்டு அதிகம் அப்படின்னு சொன்னாங்க. கொல்லியில்ஸ் தான் அதிகம் வெண்டு, இது அதுக்கப்புறம் இது அதிக வெண்டுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். பார்க்கலாம் எவ்வளோ வெண்டாக இருந்தால் நம்ம ஒரு பூந்து விளையாடிடலாம். இங்கே பாருங்க ஹில் ஸ்டேஷனில் எப்படிலாம் கார் ரெண்டு கார் ஒன்றா வச்சுனா நாங்களாம் என்ன பண்ணுறது. குகை மாதிரி இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு அந்த இடத்துல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டேன் கேமரா ஆன் பண்ணுறதுக்கு, வரும்போது நான் கண்டிப்பாக காட்டுறேன். இந்த இடத்துல நான் லேண்ட்மார்க் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ 40 பெண்ட்ஸு வால்பாரில் வந்துன்னா ஏர்பின் பெண்டு வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 40 இப்போ தான் ஒரு இடத்துல போட்டிருந்தாங்க. நம்ம ரெண்டு பெண்டை வந்து கிராஸ் பண்ணியாச்சு, இன்னும் 38 பெண்டு இருக்குது. பட் அந்த ரெண்டு பெண்டும் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது இன்னும் 38 பெண்டை வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு. 500 மீட்டர் அபோவ் எம்எஸ்எல் வியூ. இங்கே பாருங்கள் எய்தாப்பில் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. மழை அப்படியே ஏதோ இந்த களிமண்ணில் கட்டின மாதிரி இருக்குது. சேவ் வைல்ட் லைஃப். வாவ் இந்த தேர்டு பெண்டு உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா தேர்டு பெண்டு வந்துருச்சு. ஸோ கொண்டை ஊசி உடைவு 30 பெண்டு. ஆ லெஃப்டில் ஃபால்ஸ் ஒன்று இருக்குது, சூப்பராக இருக்குது. மூஞ்சி மட்டும் கருப்பா இருக்கும் அந்த குரங்கு பேரு. இருங்க கூகுள்ல பாப்ப, கொஞ்சம் தூரம் போய் டவர் வேற இல்லையோ. இது எத்தனாவது பெண்டு? 6வது பெண்டு. 6வது பெண்டு. இருங்க அந்த குரங்கு நான் அந்த பக்கம் வந்தோட உங்களுக்கு காமிக்கிறேன். ஆடா ப்ரோ, இது ஏன் ஆடா இருக்கே ப்ரோ? இருங்க நான் இதில் கோப்ரோ எடுத்துருக்கேன் உங்களுக்கு அனுப்புறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 21 பெண்டு ஏரியாச்சு. யானைக்கு நடமாடும் உரிமை உண்டு கண்டிப்பாக. அவங்களோட ஃபாரஸ்ட்டில் தான் பார்த்திங்கன்னா நம்ம வந்து விசிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அவங்களுக்கு வந்து முழு உரிமை உண்டு. பட் எங்களை மன்னிச்சு விட்டுருனே யானே, எங்கிட்ட இருந்தாலும் எங்களை மன்னிச்சு விட்டுரு. நானும் யானை வரும் சிறுத்தை வரும்லாம் கேள்விப்படுறேன், ஒன்றும் பார்க்க முடியலையே. இப்போ எப்படி சொல்லுவோம், வந்ததுக்கப்புறம் எட்டு போம்பார் ஒரு ஓட்டம். இது அது இல்லை, ஐயோ தள்ளுகிறா தள்ளுகிறா. பக்கம் பூலாம் வந்து சூப்பராக இருந்துச்சு வியூ. தரமாக இருக்குது ப்ரோ இந்த இடம் பாருங்க, அப்படியே சூப்பராக இருக்குது பாருங்க. கரெக்டாக ஒரு 28 பெண்டு தாண்டியாச்சு. மேலே வந்து ரூமுக்கு சொல்லியாச்சு, நம்ம ப்ரோவோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ரூம் வந்து மேலே இருக்குது போல். ஸோ அங்கே தான் வந்து சொல்லியிருக்கோம். வா வியூவை பாருங்கள் வேறு மாதிரி இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள் ஃபுல்லாக அந்த டீ எஸ்டேட்டு அப்படியே சுற்றி விஸ்டாக இருக்குது. வால்பாறை வந்து பார்த்தீங்கன்னா 20 கிலோமீட்டர் இருக்குது. இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இடம் சூப்பராக இருக்கும் அப்படியே. இங்கே வேறு எவ்வளோ அழகாக இருக்குன்னு. வா வா வா, நிப்பாட்டி ஃபோட்டோ கூட எடுத்துகிட்டு போகலாம். இந்த அங்கிட்டு போய் நிப்பாடலாம், இங்கிட்ட ஆளாக இருக்காங்க, வேறு மாதிரி இருக்குது.
பார்த்தீங்கன்னா வால்பாறையில் சேரிக்கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தோம், இந்த இடம் வந்து நிறைய பேர் ஃபோட்டோ ஷூட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கேருந்து நம்மளும் பல ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பேன் பாருங்கள். தம்ப்னெயிலாக கூட இதை வச்சுலாம் நினைக்கிறேன். தரமாக இருக்குது இந்த இடம். பிளேஸ் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த டி எஸ்டேட் எல்லாமே இவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ. காலையில் இருந்து உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேனா ப்ரோ, பண்ணிட்டேன் காலைல உங்களுக்கு கோப்ரோலேயே நான் பண்ணிட்டேன். சரி இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இவர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரோ, திருச்சியிலேருந்து வந்திருக்காரு ப்ரோ. நம்ம எப்படி பழக்கம், சிறுமலையில் பார்த்தா பழக்கம். அப்புறம் அப்படியே நம்ம எம்டிஎன்ஸ் ஆகி நம்மகிட்ட அப்படியே டச்சிலே இருந்து இங்கே ரைடு வந்தாச்சு நம்ம. சரி ஓகே ப்ரோ போகலாம். இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பியாச்சு. க்ளவ்வை வந்து பார்த்தீங்கன்னா கழட்டிட்டேன். ஏன்னா இந்த சில்னஸை ஃபீல் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா க்ளவ்வை கழட்டிட்டேன். அந்த சில்னஸே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே இந்த இப்போ தான் கழட்டினேன், அப்படியே கொஞ்சம் கை ஃப்ரீஸாக ஆரம்பிச்சிருச்சு. வா வா. பட் கொடைக்கானலோட வால்பாறை வியூலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாகவே வந்து டீ எஸ்டேட் தான் அதிகம் இங்கே. வா வா. இந்த இடத்துல கொஞ்சமாச்சு வெயில் அடிக்குது. கீழே வர பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பனி அடிச்சுக்கிட்டே தான் இருந்துச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சமாச்சு அப்படியே பாடி டெம்பரேச்சர் கொஞ்சம் அந்த ஹீட் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. இவ்வளோ நேரம் சுத்தமாக கிடையாது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேர் எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த அக்கா யாரையும் ஆளை காண. குடத்தில் தண்ணி எடுத்து ஊற்றுங்க. அங்கிட்டு அங்கிட்டு போடுங்க, டோரமாக போட்டுருங்க. அங்கிட்டு போட்டுருங்க ப்ரோ, ப்ரோ தள்ளி போட்டுருங்க. அதுவே அமர்ந்துடும், அமர்ந்துடும், தள்ளுங்க. பக்கத்தில் கேஸ் வேறு, நாங்கள் கவனமாக இருங்க. இந்த ஃபுல்லாக எரிஞ்சிருச்சு சேர்லாம். ஆ சரிண்ணா இருக்கட்டுண்ணா, பார்த்து சேஃபாக இருங்க. நாங்கள் ஏதாச்சும் வந்து பார்த்தா சேர்லாம் பிடிச்சி எரிஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. 39 பெண்டு வந்து வந்தாச்சு. இன்னும் ஒரே ஒரு பெண்டு தான் இருக்குது, அதுக்குள்ளே ஊர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. ஆமாம் ப்ரோ, என்கிட்ட தான் இருக்குது. வால்பாறை 8 கிலோமீட்ரு, பழனி 110. ஆமாம் ப்ரோ, நம்ம கீழே தான் போகணும். அதான் ஐயர்பாடி, ஐயர்பாடி அப்படிங்கிற ஒரு பிளேஸுக்கு வந்தாச்சு. இதுக்கப்புறம் வால்பாறைன்னு தான் நினைக்கிறேன். ஆ அப்படியே நார்மலாக இருக்குது, ரொம்ப சில்லாகவும் இல்லாமல் ஆட்டாவும் இல்லாமல் பயங்கரமாக இருக்குது. பசங்க விளாண்டுட்டு இருக்காங்க அங்கே. நெய்த்தாப்பில் ரூட் பார்த்தீங்கன்னா அப்படியே இறங்கி அப்படியே ஏறி அப்படியே மேலே மேலே ஏறி அங்கே போகுது பாருங்கள். ஆல்மோஸ்ட் நாங்கள் வால்பாறைக்குள்ளே வந்தாச்சு. ரூம் இருக்க இடம் தான் எங்கேன்னு தெரில. அந்த அண்ணனுக்கு ஃபோன் பண்ணலான்னு பார்த்தா டவர் கிடைக்கவே இல்லை சுத்தமாக. சரி வால்பாறைக்குள்ளே இன்னும் என்ட்ரி ஆகிக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கோம். பட் ரூம் இதுக்கு முன்னாடி போயிருச்சுன்னா சங்கட்டமாக போயிடும். அப்புறம் திரும்ப ரிட்டர்ன் வர மாதிரி இருக்கும். ரூமுக்கு போயிட்டு ஒரு 1 hour 2 hour வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு மொபைலெலாம் சார்ஜ் போட்டு கோப்ரோலாம் சார்ஜ் போட்டு அப்புறமா சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லி பிளானில் இருக்கும். அந்த ஃபோனை எடுத்துகிட்டாருன்னு நினைக்கிறேன். அந்த பிரிவு சோலா டேம் பிரிவு பார்க்கவே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. அது நம்மளை பார்த்து பயப்படுது. அதோட குட்டிலாம் நிறையா இருக்கு. இதை வருது பாருங்க, அழகாக இருக்குல்ல பார்க்க. தாச்சு வால்பாறை இன்னும் 1 கிலோமீட்டர் நம்ம தான் இருக்குது. அந்த சிங்கவால் குரங்கு பார்த்தீங்கன்னா அழகாக இருந்துச்சு. ரூம் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ண போகிற ரூம். குட்லக் ஹோம் ஸ்டே. இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் புக் பண்ணியிருக்காரு. பார்க்கலாம் இதுக்கு பார்க்கிங் எங்கே இருக்குது அப்படின்னு. பைக் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஏற்றி நிப்பாட சொல்லிட்டாங்க. அந்த அண்ணன்ட்ட பேசி வச்சு ஃபோன் பண்ணி இப்படி நிப்பாட்டிக்கோண்ணா. அங்கே நிப்பாட்டிடவா? ஆ சரி சரி ஓகேண்ணா.